விண்டோஸ் கிளாஸ் ரூம் சார் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் கடைசி வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம தொடர்ச்சியாக வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த குவஷன் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 முதல் இப்போ வந்து டிசம்பர் 31 வரைக்கும் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வித் பிடிஎஃபோடு கொடுத்துருக்கேன். அது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் 2022 சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது டிஎன்பிசி காவல் தேர்வு வேறு ஏதேனும் போட்டித் தேர்வுகளாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 இப்போ வந்து வந்துருச்சு இல்லையா, அப்போ 2023 நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பழைய பிளேலிஸ்ட்டுக்கும் புது பிளேலிஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டை நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களை நம்ம அதை ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, எல்லை பாதுகாப்பு படையினருக்கு பிரஹரி மொபைல் செயலியை டெல்லியில் அறிமுகம் படுத்தியவர் யார் அப்படின்றாங்க. இதை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், ரைட்டா? அமித்ஷா என்பது இதுக்கு வந்து சரி. தமிழகத்தில் புதிய தாவரவியல் பூங்கா அமைய உள்ள இந்த கடம்பூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இந்த கடம்பூர் அப்படின்றது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 300 கோடி ரூபாய் செலவில் பார்த்திங்கன்னா புதிய தாவரவியல் பூங்கா வந்து அமைக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிட்ட 2021 ஆய்வின்படி சாலை விபத்து மரணம் எந்த மாநிலத்தில் அதிகம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து முதலிடத்தில் அந்த சாலை விபத்து மரணங்களை ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய எந்த மாநிலம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடம் சொன்னாலும் சரி, அதிகம்னு சொன்னாலும் சரி, சாலை விபத்து மரணங்கள் அப்படின்றது முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது, ரைட்டா? ஸோ உத்தரப்பிரதேசம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடம், இல்லை தமிழ்நாடு என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாடுன்றது இதே சாலை விபத்து மரணத்தில் 2வது பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் உத்தரப்பிரதேசம், அதிகமாக மரணம் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15.2% சொல்கிறாங்க. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, 9.4% சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா வந்து 3வது இடத்துல இருக்குது, அது 7.3% வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஞாபகம், செகண்ட் பிளேஸ் இல்லாமல் இருக்கும். சதவீதத்தில் சொல்லணும்னா 9.4%, ரைட்டா? சாலை விபத்து மரணம் உயிரிழப்பு. அடுத்தது, ஆர்பிஎம் மின்னணு வாக்கு இயந்திரம் என்பது என்னன்றாங்க, புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்களிக்கிறதுக்கு உதவக்கூடியதாக அந்த ஆர்பிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், ரைட்டா? ஸோ இப்போ புதுசாக டெமோவில் தான் இருக்குது, அது வந்து நியூஸ் பேப்பரில் வந்து செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு வனப்படை நவீனப்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்றாங்க. இது 2025 செயல்படுத்த உள்ளது. வரையாடு, அதாவது வரையாடுனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்றது தெரியும், ரைட்டா? ஸோ இதுக்கான தினம் ஒன்று அனுசரிக்கிறத தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன தேதி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. வரையாடு தினம் என்பது அக்டோபர் 7 தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு தினமாக அக்டோபர் 7 வந்து அனுசரிக்க போகிறோம், ரைட்டா? உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது இதிலே, நான் கடைசியாக சொல்கிறேன், இப்பயும் நான் சொல்கிறேன். இந்த அக்டோபர் 7 வந்து யாரை போற்றும் விதமாக வந்து இந்த அக்டோபர் 7 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. அது கடைசியாகவும் வரும், இப்போயும் நான் வந்து ஒரு டைம் கேட்டுறேன். ஓகேவா? சரி, விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு பிரத்யேக அடையாள அட்டை, அதாவது மக்கள் ஐடின்னு சொல்லுவாங்க, வழங்க திட்டமிடப்பட்டுள்ள மாநிலம் எதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் ஐடின்னு நாங்கள் தனியாக ஒரு ஐடி கார்டு வந்து கொடுக்க போகிறோம், ஆதார் அட்டை மாதிரி, ஆதார் அட்டை கிடையாது ஒரு அடையாள அட்டை நம்ம தமிழகத்துன்னு பிரத்யேகமாக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல, பட் அறிவிப்பு வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. அரசோட நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கு எளிதில் சென்றடைய வேண்டும் சொல்லி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரத்யேக அடையாள அட்டை வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? இன்னும் நடைமுறைக்கு வரல, பிளான் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க, பார்க்கலாம், பொறுத்திருந்தால் பார்க்கணும். மூக்கு வழியாக செலுத்தும் உலகின் முதல் கரோனா தடுப்பு மருந்து எது அப்படின்றாங்க. இது வந்து இன்கோவாக் அப்படின்றத வந்து சரி. இந்தியாவில் 7வது வந்தே பாரத் ரயில் சேவை எங்கே தொடங்கப்பட்டதுன்றாங்க. ஸோ பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக தொடங்கி வச்சார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் ரைட்டா ஹீரா பெண் அவர்களை வந்து மரணம் இயற்கை எழுது விட்டார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வழியாக வந்து திறந்து வச்சாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கே அப்படின்னு மேற்கு வங்காளம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முதல் வந்தே பாரத் ரயில், செகண்ட் வந்தே பாரத், தேர்டு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து எங்கே இருந்து எங்கே வந்து அந்த பயணம் வந்து செய்யுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த மாநிலம் அப்படின்றத தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்போ 7வது வந்தே பாரத் ரயில் அப்படின்றது எங்கே டு எங்கே அப்படின்னா ஃப்ரம் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹவுராவில், மேற்கு வங்காளம் ஹவுராவிலிருந்து
நியூ ஜெல்பைக்கு ஜெல்பைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாவது வந்தே பாரத் ரயில் வந்து போக போகுது. அதை தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க, ரைட்டா? இதுக்கு ஒரு பெருமை உண்டு. என்னென்னா, முதல் கிழக்கு இந்தியாவின் வந்தே பாரத் ரயில், நம்ம கிழக்கு இந்தியான்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து அதில் முதல் கிழக்கு இந்தியா வந்தே பாரத் ரயில்ன்றது இந்த பெருமை. ஏழாவது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒரு சின்ன சிறப்பு உண்டு, ரைட்டா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? அடுத்து பத்தாவது க்வெஸ்சன் பார்க்கலாம். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரத்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 392.01 ஒளி ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பூமியிலேருந்து அவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து முன்னாள் பிரதமரோட பெயர் வச்சுருக்காங்க. எந்த முன்னாள் பிரதமர் அப்படின்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்காங்களே, முன்னாள் பாரத பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். ஸோ அவருடைய பெயரை வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வச்சுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இ ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. நல்லாட்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா, இதுவும் அந்த கேள்வியை ஒட்டி தான் வருது. என்னென்னா, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிறந்த தினம் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம நல்லாட்சி தினமாக தான் வந்து அனுசரிக்கிறோம். நல்லாட்சி வாரம் கூட வந்து கொண்டாடினதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன தினம், நல்லாட்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, டிசம்பர் 25, அதாவது வாஜ்பாய் பிறந்த தினம், அதுதான் நல்லாட்சி தினமாக சொல்கிறோம். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் அந்த நட்சத்திரத்துக்கு இவரோட பேரையும் வச்சுருக்கிறதாகவும் கூடுதல் தகவல் அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, வீரபால் திவாஸ், அதாவது வீரபாலகர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது டிசம்பர் 26 என்பது இதுக்கு வந்து சரி. எத்தனையாவது சுனாமி தாக்குதல் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த ஆண்டு, ரைட்டா? 2022 டிசம்பரில் சுனாமி நினைவு தினம் வந்து அனுசரித்தாங்க. கண்டிப்பாக இப்போ பத்திரிகை செய்திலாம் பார்த்துருப்பீங்க. இது எத்தனையாவதுன்னு கேட்குறாங்க. இது எத்தனையாவதுன்னு பார்த்தோன்னா 18th. அது எப்படி சார் அப்படின்னா, 2004 சுனாமி வந்தது இல்லையா. ஸோ 2004 கால்குலேஷன் பண்ணிங்கன்னா, இப்போ 2022 இந்த டிசம்பருக்கு வந்து 18th சுனாமி தாக்குதல் நினைவு தினம் வந்து அனுசரிச்சிருக்காங்க, ரைட்டா? சைபர் கிரைம் காவல் நிலையம் அதிகம் உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்றாங்க. அந்த பெருமைக்கு உரியது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. வீர் கார்டியன் வான் போர் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர் பயிற்சி, அது வான் பயிற்சி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது வந்து புதுசாக வரப்போது, நம்ம 2023 ஜனவரி 16-26 வரைக்கும் நடக்கின்ற மாதிரி பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானும் சேர்ந்து வான் போர் பயிற்சி செய்யக்கூடியது. அதுக்கு பேர் தான் என்னென்னா வீர் கார்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? 2023 பொங்கல் டயத்தில் இந்த பயிற்சி வந்து நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது, 6.40 லட்சம் மரக்கன்றுகள் 4 மணி நேரத்தில் நட்டு உலக சாதனை எந்த மாவட்டத்தில் நிகழ்த்தப்பட்டதுன்றாங்க. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இந்த உலக சாதனை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. பத்திரிகை செய்தியில் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? இன்னும் கூடுதல் தகவலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனை தான் கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஒவ்வொரு கேள்வியும் அந்த கேள்வியை சார்ந்த சில தகவல்களும் நீங்கள் திரட்டி வச்சுக்கிறது நல்லது. உங்கள் ரிவிஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். தடு யாத்திரா எனப்படும் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஸோ இது வந்து ஒடிசா என்பது இதுக்கு வந்து சரி. ஃபோர்க்ஸ் இன் த ரோட் மை டேஸ் அட் ஆர்பிஐ அண்டு பியான் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்ன்றாங்க. இந்த புத்தகத்தை எழுதினார்னா சி ரங்கராஜன், ரைட்டா? இவர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் 19th ஆளுநர், கவர்னர்னு சொல்லும் இல்லையா, ஆளுநராக வந்து இந்த ஆர்பிஐயோட கவர்னராக இருந்திருக்காரு. 19th கவர்னராக இருந்திருக்காரு. இவர் தான் எழுதின புத்தகம் தான் இந்த ஃபோக்ஸ் இன் த ரோட் மை டேஸ் அட் ஆர்பிஐ அண்டு பியாண்ட் அப்படின்ற புத்தகம், சி ரங்கராஜன். போபாலில் நடைபெற்ற 2022 மகளிர் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றவர் யார்ன்றாங்க. அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே, ரைட்டா? ஆ மற்றும் ஆ, ரைட்டா? இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நகத்த எஜ்ரனும் அந்த லோவ்லினா போகன் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தங்கம் வென்றிருக்காங்க. ஸோ இதான் வந்து சரி, அதான் இ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது, தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்தியாவின் முதல் முஸ்லீம் பெண் போர் விமானி என்ற சிறப்பு பெற்ற சானியா மிர்சா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? நீங்கள் டென்னிஸில் பார்த்துருப்பீங்களா, அந்த சானியா மிர்சா கிடையாது, இது வேறு சானியா மிர்சா, ரைட்டா? இவங்க வந்து தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்தியாவோட முதல் முஸ்லீம் பெண் போர் விமானி என்ற ஒரு சிறப்பு இவருக்கு உண்டு. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத இவங்க வந்து கேட்குறாங்க, ரைட்டா? இவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர், உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் காலாட்படை அருங்காட்சியகம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
மத்திய பிரதேசம், மாப்பி மத்திய பிரதேசம், அது குறிப்பாக சொன்னால் இந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தூர் இந்தூரில் அமைந்த மோவ் என்னும் இடத்தில், ரைட்டா, அதாவது மத்திய பிரதேசம். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தூர், இந்தூருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மோவ் என்ற இடத்துல வந்து திறந்திருக்கிறதா சொல்கிறாங்க, ரைட்டா. இந்தியாவின் முதல் கடற்படை அருங்காட்சியகம். 2018-2019 கணக்குப்படி ஒரு விவசாய குடும்பத்தின் சராசரி மாத வருமானத்தில் ரூபாய் 29,348 என்ற முதலிடத்தில் உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்றாங்க. ஒரு விவசாய குடும்பத்தின் சராசரி மாத வருமானம் வந்து 29,348 இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது எந்த மாநிலம் அப்படின்றத வந்து கேட்குறாங்க, ரைட்டா. ஒரு விவசாய குடும்ப மாத வருமானம் இவ்வளோ இருக்குமா அப்படின்னா இருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கன்னா மேகாலயாவில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, ரைட்டா. நம்ம தமிழகம் எத்தனையாவது இடம்னு சொல்லலை, மேகாலயா ஃபஸ்ட் இடம்ன்ற மட்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஒரு விவசாய குடும்பத்துக்கு மாத வருமானன்றது பார்த்திங்கன்னா 10,218 ரூபாய் ஆக வந்து மென்ஷன் பண்ணி பத்திரிகை செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. டாப் டென்னில் கூட நம்ம இல்லை அப்படின்றது வேணால் சொல்லலாம். ஒரு 10 இது கொடுத்துருந்தாங்க, 10 நம்ம தமிழ்நாடு இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். 10 நான் வந்து ஃபஸ்ட்டு 10 பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இல்லை. ரொம்ப நம்ம வந்து விவசாய மாத அந்த குடும்பங்கள் வந்து மாத வருடம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ரைட்டா. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றத தெரியுது, ரைட்டா. ஸோ நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் மேகாலயா இருக்குது. எவ்வளோ வருமானம் அவங்களுக்கு 29,348 ரூபாய் மாதம் வந்து சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்க. தேசிய கணித தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 22, ரைட்டா. இது வந்து யாரை போற்றக்கூடிய வகையில், சீனிவாச ராமானுஜன், ரைட்டா. ஸோ இவருடைய போற்றக்கூடிய வகையில் தான் இந்த தேசிய கணித தினம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் பிறந்ததாக வந்து சொல்கிறாங்க, ரைட்டா. இது ராமானுஜ எண் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 1729. இது வந்து ராமானுஜ எண் அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ தேசிய கணித தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது, டிசம்பர் 22. யாரை போற்றக்கூடியவையில், சீனிவாச ராமானுஜர், ரைட்டா. அவர் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். ஏஇஆர்பி, அதாவது அட்டாமிக் எனர்ஜி ரெகுலாட்டரி போர்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வாரியத்தோட புதிய தலைவர் யார் அப்படின்றாங்க. ஸோ அந்த வாரியத்தோட புதிய தலைவர் வந்து தினேஷ் குமார், ரைட்டா. தினேஷ் குமார் யார் அப்படின்னா ஒரு மூத்த அறிவியலாளர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மூத்த அறிவியலாளர். ஸோ அவர் தான் வந்து இந்த வாரியத்துக்கு புதிய தலைவராக வந்து நியமனம் பெற்றிருக்காரு. 24வது கேள்வி முதல் ஆப்ஷன். கடைசி கேள்வி, மத்திய அரசின் இரண்டாவது காலாண்டு, அதாவது செப்டம்பர் 2022 வரை ஒட்டுமொத்த கடன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா. 800,000 கோடியில் வந்து நம்ம இந்தியா வந்து கடன் இருக்குது. மத்திய அரசின் ஒட்டுமொத்த கடன் அப்படின்றத பார்க்கணும்னா 2வது காலாண்டு செப்டம்பர் 2022 படி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 147.19 லட்சம் கோடி. 147.19 லட்சம் கோடி, ரைட்டா. ஸோ இதுதான் வந்து சரி. செகண்ட் ஆப்ஷன் வந்து சரி. முதல் காலாண்டில் 145.72 லட்சம் இருந்தால் சொல்கிறாங்க. இது இரண்டாவது காலாண்டில் தான் நம்ம 147 எவ்வளோன்னா 1% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து சரி. கடைசி கேள்வி என்னென்னா, அந்த வரையாடு பற்றி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த வரையாடு பற்றி உங்களுக்கான கேள்வி என்ன, யாரை போற்றக்கூடிய வகையில் இந்த அக்டோபர் 7 வந்து வரையாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது, ரைட்டா. இந்த டேட்டு ஏன் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, அது வந்து அதுதான் அந்த கேள்வி. யாரை வந்து போற்றக்கூடிய வகையில் இந்த வரையாடு தினம் அக்டோபர் 7 வந்து தமிழக அரசு வந்து சூஸ் பண்ணியிருக்கு. அவருடைய பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் 2023 நம்ம தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். நீங்கள் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து அந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணிச்சு. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஏதாவது ஒரு நாள் வீடியோ பார்க்க முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனியாக நம்ம பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் 2023 சொல்லி. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ படிக்கணும் தோணுது அப்போ வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், ஓகேவா. நன்றி, வணக்கம்.